நோயாளிகளுக்கு பன்றிக் காய்ச்சல் அறிகுறி தென்பட்டால் உடனடியாக சுகாதாரத்துறைக்கு தகவல் தெரிவித்து சிகிச்சை முறை ஆலோசனைகளை பெற வேண்டும் என தனியார் மருத்துவர்களுக்கு சேலம் மாவட்ட ஆட்சியர் ரோகிணி வலியுறுத்தியுள்ளார். சேலத்தில் நடைபெற்ற தனியார் மருத்துவர்களுக்கான பயிற்சி முகாமில் கலந்து கொண்டு பேசிய அவர் இவ்வாறு கூறினார். இன்றைய தினம் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரைவேட் தனியார் மருத்துவர்களுக்கு வந்து ஒரு ஓரியன்டேஷன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து இன்றைய தினம் வச்சிருக்கிறோம். இதற்காக நாங்கள் மத்ராஸ் மெடிக்கல் காலேஜில் இருந்து ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் டாக்டர் ரகுநந்தனன் மற்றும் டாக்டர் துரை ராஜீவங்க 2 ரிசோர்ஸ் பர்சன்ஸ்க்கும் கூப்பிட்டுருக்கிறோம். இந்த மீட்டிங்க்கு வந்து மிக அதிகமான அளவில் ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 500க்கு மேற்பட்ட இந்த தனியார் மருத்துவர்கள் வந்து இந்த மீட்டிங்கில் கலந்துக்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக வந்து நம்ம தடுக்கிறது மட்டுமில்லாமல் கேஸ் வந்தால் அது வந்து எந்த ஒரு பிரச்சனை வராமல் காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் எப்படி நல்ல முறையில் வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியுமா அதற்காக வந்து அரசு மருத்துவர்களோடு சேர்ந்து பிரைவேட் பிராக்டிஷனர்ஸ்க்கும் இந்த வந்து ட்ரைனிங் கொடுக்குவதற்காக ஒரு சிறப்பு முயற்சி மாவட்ட நிர்வாகத்தை சார்பில் இந்த தினம் செய்யப்பட்டது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.